ஸோ குட் மார்னிங் டு ஆல். திஸ் இஸ் ஹரி உதயகுமார் ஃப்ரம் ஹரி அகாடமி சிஎஸ்சிஎஸ் சிஎம்ஏ. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்ஸ்த் மாடல்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டில் ஸ்டடே நம்மளோட செஷன்ல கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்னோட டுடே செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ டாபிக்ஸ் வந்து சிக்ஸ்த் மாடல் லைக் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும், விச் இஸ் பீங் இன்கம்ப்ளீட். அதெல்லாமே நம்ம மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் சென்டரில் வந்து நான் உங்களுக்கு ஓவரால் எல்லாம் ஒன் டே வந்து ஒரு செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய டைம் நம்மளுக்கு கில் ஆகாது. பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த நெசசரி கிடையாது. ப்ரையாரிட்டிஸ் லிஸ்ட்ல ஏபிசி அனாலிசிஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ கேட்டகரி லிஸ்ட்ல வரது அது கிடையாது டெஃபினட்டா. ஸோ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா கம்பெனி ஆடிட்டுங்க. ஸோ கம்பெனி ஆடிட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதை ஒரு ஆடிட்டரா ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் அப்பாயிண்ட் ஆகணும். வாட் ஆர் குவாலிஃபிகேஷன்ஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களோட ரெமுனரேஷன் என்ன, அவங்க எப்படி அந்த ரொட்டேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர் எப்படி இருக்கும். ஸோ தெர் ஆர் வேரியஸ் லைக் திங்ஸ் விச் ஆர் மேண்டேட்டரி, யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ். அதை அதை பத்தி எல்லாமே நம்ம இப்போ இந்த செஷன்ல நம்ம இன் டீட்டெயில எலாபரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் கம்பெனி ஆடிட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இதெல்லாமே இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம லான் கேட்டா லான் சொல்லலாம். ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இருக்க ஆக்ட்ல இருக்க இதான ஃபாலோ பண்றோங்க. ஸோ இதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அப்ளை குவாலிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், எவ்ரி திங் எல்லாமே இதில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில் பிகின் வித் லைக் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னா செக்ஷன் 140 141 ஹியர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்ல 141 143 முடிவு வரும். அண்ட் அகேன் ஒவ்வொரு செக்ஷனுக்கு உங்களுக்கு சப் செக்ஷன்ஸ் 10 சப்செக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 139 148 வந்து இந்த 148 முடிவு இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செக்ஷன். ஒன் தேர்ட்டீன்ல இருந்து 148 எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே கம்பெனி ஆடிட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வில் பிகின் வித் லைக் குவாலிஃபிகேஷன் செக்ஷன் 141. குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அண்ட் கேஷுவல் வேகன்சி. ஆபன் ஆடிட்டர் இதாங்க செக்ஷன் 141. ஸோ 141ல அகைன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1. இது எது டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆகட்டும், ஒரு என்டிட்டிக்கு ஆகட்டும், இல்லை ஒரு எது சோல் ப்ரொப்ரைட்டர் எதுக்குமே நீங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கண்டக்ட் பண்ணணும்னா இது எல்லாமே நம்ம எதுக்கு எது ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்றோங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட். ஓகே, ஸோ அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆகட்டும், ஒரு என்டிட்டிக்கு ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிதர்ஷினி லிமிடெட், ஹெச்டி லிமிடெட் இருக்கா, இல்ல ஜி விஷா அசோசியேட்ஸ், அது அது ஒரு ஃபர்மா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருக்கலாம், ஒரு எல்எல்பியா இருக்கலாம், மோனிகா எல்எல்பியா இருக்கலாம், எல்எல்பியா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, என்ன வேணா இருக்கட்டும். இஃப் தெர் இஸ் அன் மேண்டடரி ஃபார் லைக் பர்ஃபார்மிங் த ஸ்டாச்சுடரி ஆடிட்னா, ஒரு ஸ்டாச்சுடரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகணும்னா அவரோட குவாலிஃபிகேஷன் என்னென்னங்கிறதா நம்ம இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல கம்பெனி ஆடிட் ரிலேட்டடா ப்ரொவிஷன் செக்ஷன் 113ல இருந்து 148 டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இன் விச் செக்ஷன் 141 என்னங்க குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் கேஷுவல் வேகன்சி. அதுல எக்ஸ்க்ளூசிவா செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர். ஸோ அதை ரிலேட்டட் தான் அந்த ப்ரொவிஷன் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டா நோ, உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ எனி பர்சன் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர்.
எனி பர்சன் என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஹி மே பி ஏ இண்டிவிஜுவல், ஆர் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்னா இன்க்ளூடிங் எல்எல்பியாகவும் இருக்கலாம். ஓகேங்க, இப்போ எனி பர்சன் சொல்லிட்டோம், உங்களுக்கு பர்சனோட டெஃபினேஷன் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, லால படிச்சிருப்பீங்க, ஜிஎஸ்டியில படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ பர்சன்னாலே இண்டிவிஜுவல் வருவாங்க, பார்ட்னர்ஷிப் வரும், எல்எல்பி வரும், கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ல பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, எல்லாமே இன்க்ளூட் ஆகும், ரைட்? லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாமே வரும். நீங்க டாக்ஸேஷன்லேயே படிச்சிருப்பீங்க பர்சனோட மீனிங்னா என்னன்னு, ரைட்? பட் ஆனால் இங்கே ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் ஸ்டாச்சுடரி ஆடிட், எனி பர்சன் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர்னா, அந்த எனி பர்சனா இட் மே பி அ இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர்ஷிப் இன்க்ளூடிங் எல்எல்பி. ஒன் ஒன் மோர் திங் என்னன்னாங்க, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே நீங்க ஒரு ஆடிட்டர் குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் ஆடிட்டர்லாம் கம்பைன் ஆகி யூ கேனாட் ஃபார்ம் அன் ஆர்கனைசேஷன் கால்டு, நீங்க ஒரு கம்பெனி உங்களால ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஆடிட் கண்டக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாடா லிமிடெடுக்கு ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் ஆவாங்கன்னா, எய்தர் ஒரு இண்டிவிஜுவலா இருப்பாங்க ஆர் எல்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெலாய்ட் எடுத்துக்கோங்க, பிக் ஃபோர் கம்பெனிஸ். ஸோ அதை பேசிக்கலி என்னன்னு சொல்லுவாங்க, பிக் ஃபோர் கம்பெனிஸ் தான் சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் தி பிக் ஃபோர் கம்பெனிஸோட நேம்ல என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, கமான். டிலைட். ஓகே, டெலாய்ட் இருக்குங்க, அக்டென்ஷன். இன்ஸ்டன்ட் எங்க இருக்கு, ஓகே, கேபிஎம்ஜி இருக்கு, அதுக்கடுத்து என்னங்க இருக்கு, பிடபிள்யூசி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த பிக் ஃபோர். இது எல்லாமே என்னங்க, கம்பெனிஸ் தானேங்க, தீஸ் ஆல் ஆர் த கம்பெனிஸ், ரைட்? பட் நீங்க ஏதோ ஒரு ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைக், நான் உங்களுக்கு லைவா ஒரு ஆடிட் ரிப்போர்ட் எடுக்கிறேங்க, ஓகே.
ஸ்க்ரீன் எல்லாமே விசிபிளா இருக்காங்க. எஸ் சார், ஸோ எவ்ரி ஒன், எஸ் இது சார். வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இஆர்எல், ஹெச்ஆர்இஎல் ரியல் எஸ்டேட் லிமிட்டடோடது. இட்ஸ் அ பப்ளிக் கம்பெனி. இந்த பப்ளிக் கம்பெனியோட ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்குங்க, விச் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அட் த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் சாரி இந்த பப்ளிக் கம்பெனிக்கு ஆடிட் கண்டக்ட் பண்ணது யாருங்க? வால்கர், சாண்டியோக் அண்ட் கோ எல்எல்பி, ரைட்? அன் கம்பெனி எல்எல்பி, இது ஒரு எல்எல்பி ஃபார்ம். அதே மாதிரி ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த எல்லாத்துக்கும் பாப்புலர், எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், ரிலையன்ஸ்னால எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும், ரைட்? ஸோ ரிலையன்ஸ் ஓட இது ஆடிட் ரிப்போர்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் ஃபைனலாக போட்டிருப்பாங்க. ஸோ இதை ரிலையன்ஸோட ஆடிட் கண்டக்ட் பண்ணது யாருங்க? டெலாய்ட் ஹஸ்கின் அண்ட் செல்ஸ் எல்எல்பி. யாருங்க? டெலாய்ட், டெலாய்ட் ஹஸ்கின்ஸ் அண்ட் செல்ஸ் எல்எல்பி, ரைட்? டெலாய்ட் நம்ம கம்பெனி தானேங்க பார்த்தோம், டெலாய்ட் ஹஸ்கின்ஸ் அண்ட் எல்எல்பின்னு இருக்கு இல்லைங்க. எஸ் சார். ஸோ அதேதான், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெலாய்ட்டுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா எல்எல்பி தனியாக இருக்கு. இது கம்பெனி, பட் ஸ்டில் இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க எல்லாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவாக இஃப் யூ ஆர் வில்லிங் டு கண்டக்ட் அன் ஆடிட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், தென் யூ மஸ்ட் ஹேவ் அன் எல்எல்பி ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கணும், இல்லை நீங்கள் தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும். பட் யூ கேனாட் ஃபார்ம் இட் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் கால்டு கம்பெனி. நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் டெலாய்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் பண்ணும்போது பாருங்க, ரிலையன்ஸ்ல ஓகே, டாடா ஓடத பார்க்கலாம், ஓகே லெட்ஸ் டேக் லுக் அட் டாடா. டாடா ஓடத்துல யாருங்க பண்ணிருக்காங்க? இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்ங்க, பிஎஸ்ஆர் அண்ட் கோ எல்எல்பி. கண்டிப்பா நீங்க நார்த்ல இருக்குங்க, நார்த்ல இருப்பாங்க பிஎஸ்ஆர் அண்ட் கோ எல்எல்பி. அது மாதிரி பெங்களூர்லயும் இருக்கு, நிறைய இடத்துல ஃபார்ம்ஸ் இருக்கு, ஐ திங்க் சென்னையிலயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் தான் இருக்கு. ஸோ பிஎஸ்ஆர் அண்ட் கோ எல்எல்பி இவங்க தான் யாருக்குங்க? டாடாக்கு. ஸோ டாடா கண்டக்ட் பண்றதே ஒரு கம்பெனிக்கு, கம்பெனி வந்து கம்பெனிக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, யாருமே ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு கம்பெனி வந்து ஆடிட் பண்ணாது. ஆடிட்டர்னா யார்? நீங்க ஆடிட் பண்ணுனா இஃப் யூ வாண்ட் டு பி இஃப் யூ வாண்ட் டு கண்டக்ட் அன் ஆடிட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், தென் யூ மஸ்ட் பி அன் இண்டிவிஜுவல் ஆர் யூ மஸ்ட் பி அ பார்ட் யூ மஸ்ட் பி ஹேவிங் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் எல்எல்பியா தான் நீங்க இருக்கணும், நீங்க ஒரு கம்பெனியா இருக்க கூடாது. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க, கிளியராங்க? எஸ் சார். ஸோ டெலாய்ட்டே பார்த்தீங்கன்னா டெலாய்ட் பேரண்ட் கம்பெனி மாதிரி இருந்துகிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி எல்எல்பிஸ், ஒரு எல்எல்பி இருக்காது, நிறைய எல்எல்பி இருக்கும். கேபிஎம்ஜிக்கும் அதே தான், பிடபிள்யூசிக்கும் அதே தான், இன்ஸ்டன்ட் இங்க் அதே தான். ஏன்னா நம்மளோட லா என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஆடிட் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் அ கலெக்டிவா நீங்க ஆடிட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துமே நீங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணா ஆனா ஆடிட் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ தெர் வாஸ் அ குவாலிஃபிகேஷன் விச் இஸ் செட் இன் அவர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கிளியராங்க? எஸ் சார், ஸோ எஸ் சார். அதுவும் இன் கேஸ் இஃப் இட் இஸ் இன்க்ளூடிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் எல்எல்பின்னு நம்ம சொல்றோம், ரைட்? பட் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லி எல்எல்பி எப்படி இருக்கணும்னாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். மஸ்ட் பி குவாலிஃபைட் சிஏ ஹோல்டிங் சிஓபி. சிஓபினா ஒன்றும் இல்லைங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல 10 பேர் இருக்கீங்கன்னா அதில் 10ல் மினிமம் மெஜாரிட்டினா எவ்வளோங்க? பத்தில் மெஜாரிட்டினா எவ்வளோங்க? கமான் ரெஸ்பான். 7 8. மோர் தென் ஃபைவ், ரைட்? ஆ எஸ் மோர் தென் ஃபைவ் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். 6 மெம்பர்ஸ் இருந்தாலுமே மெஜாரிட்டி, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் மஸ்ட் பி. இந்த 10 பேர் இருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல 10 பேர்ல 6 பேர் குவாலிஃபைட் சிஏவா இருக்கணும், அண்ட் தே மஸ்ட் பி ஹோல்டிங் எ சிஓபி சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ், விச் மீன்ஸ் நீங்க மெம்பர்ஷிப் போட்டு சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் எடுத்து வச்சிருக்கணும், பிராக்டிசிங்ல நீங்க இருக்க சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஸோ ஃபார் இது எந்த கண்டிஷனுக்குங்க, பார்ட்னர்ஷிப்போ இல்ல எல்எல்பிக்கோ? இண்டிவிஜுவலுக்கு ஆல்ரெடி ஹி மஸ்ட் பி எ குவாலிஃபைட் சிஏ பிளஸ் சிஓபி அவர்கிட்ட இருக்கணும். ஸோ விச் இஸ் செட் பை அவர் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1 ஆஃப் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கிளியராங்க? எஸ் சார்.
செக்ஷன் 141 சப்செக்ஷன் 2 ல சைனிங் பை அ பார்ட்னர் என்ன சொல்றாங்க? Partners in the partnership firm has a qualification of CA plus COP and has a right to sign in the auditor's report. Auditor reports la sign பண்றதுக்கான authorization அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும்னு செக்ஷன் 141 சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க. ஓகே, சோ தென் வில் மூவ் டு த டிஸ்குவாலிஃபிகேஷனுங்க. ஓகே, சோ விச் இஸ் இது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட் பண்ணி டீடைலா பாக்குற மாதிரி தான் இருக்கும். சோ இதுல எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிங்க, இதுல நிறைய கிளாஸ் இருக்குங்க. ஓகே, சப் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய போகும். செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 அண்ட் கிளாஸ் ஏ, இந்த மாதிரி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் சி, கிளாஸ் எஃப், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். செக்ஷன் 3 எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அண்ட் ஆடிட்டர். ஓகே, சோ இதுல கிளாஸ் ஏ ஃபர்ஸ்ட் யாரை சொல்லியிருக்காங்க டிஸ்குவாலிஃபிகேஷன், இவங்கனால ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது. யாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? எ பாடி கார்ப்பரேட் அதர் தென் அதர் எல்எல்பி. தென் எல்எல்பி. ஸ்பீக்கர் மென்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம எல்எல்பிங்கிறது அங்க இன்க்ளூட் பண்ணிருந்தோம், ரைட்? குவாலிஃபிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணிருந்தோம், எல்எல்பி வந்து எலிஜிபிள் தான். சோ அதனால என்ன சொல்றோம், பாடி கார்ப்பரேட்க்கு எல்எல்பி வருமானு கேட்டா எஸ், அதுமே ஒரு கைண்ட் ஆஃப் கம்பெனி தான். ஓகே, சோ அதுல வந்து லிமிடெட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. சோ எ பாடி கார்ப், பாடி கார்ப்பரேட்னு என்னங்க? சோ வாட் டஸ் இட் மீன் பாடி கார்ப்பரேட்னா? கம்பெனி, ரைட்? சோ ஒரு கம்பெனினால இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்ல இண்டிவிஜுவலுக்கோ ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியாது. சோ அதுல எக்ஸ்க்ளூசிவ் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்எல்பி, எ பாடி கார்பரேட் அதர் தென் எல்எல்பி. சோ பாடி கார்பரேட்ங்கிறது ஹி இஸ் நாட் எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். பாடி கார்பரேட் இஸ் நாட் எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். சோ செகண்ட் பாயிண்ட், an employee or officer of the company. So for example எடுத்துட்டீங்கன்னா officer of the company சொல்லலாம், or ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஹெச்டி லிமிட்டெடுங்கிற கம்பெனி இருக்குங்க. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் தான், யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவிஷா இருக்காங்க.
ஷீ இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் ஹர்தர்ஷினி லிமிடெட். ஓகேங்க, ஸோ ஹி சி ஷீ இஸ் ஹோல்டிங் ஏ சிஏ பிளஸ் சிஓபி. ஸோ இப்போ வந்து கேன் ஜீவிஷா பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் ஹரிதர்ஷினி லிமிடெட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இஸ் ஷீ இஸ் எலிஜிபிள்? நோ சார், நோ. எப்படிங்க நோன் சொல்றீங்க? ஷீஸ் அன் இண்டிவிஜுவலான்னு கேட்டா எஸ் இண்டிவிஜுவல். வெதர் ஷீ இஸ் ஹோல்டிங் சிஏ பிளஸ் சிஓபின்னு கேட்டா எஸ் ரெண்டுமே இருக்கு. குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சுங்க நம்ம இங்க பட் டிஸ்கஸ் பண்ண ஷீஸ் மாதிரி. அன் எம்ப்ளாயி. பட் என்ன ரீசனுங்க? ஷீஸ் அன் ஷீ இஸ் அன் எம்ப்ளாயி டு த ஹரிதர்ஷினி லிமிடெட். ஸோ எம்ப்ளாயி ஆர் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எம்ப்ளாயா இருக்காங்க, அதே இன்ஸ்டன்ஸ். ஓகே, இவங்க எம்ப்ளாயி இல்லை, ஷீ இஸ் பீங் அன் போர்ட் ஆஃப் டைரக்டர். கேன் ஷி பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர்? நோ சார், நோ நோ. சார். ஸோ அதுதாங்க செகண்ட் ப்ரொவிஷன்ல நம்மளுக்கு சொல்றாங்க. கிளியராங்க செகண்ட் ப்ரொவிஷன். எஸ் சார், எஸ் சார். தேர்ட் பாயிண்ட், ஓகேங்க. அகைன் ஹெச்டி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. ஓகே, ஸோ இன் விச் அகைன் ஜீவிஷா குவாலிஃபைட் சிஏ பிளஸ் சிஓபி. ஹரிதர்ஷினி லிமிட்டுக்கும் ஜீவிஷாக்கும் ஆல்ரெடி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா எம்ப்ளாயிங் ரிலேஷன் இருக்கு. பட் ஜீவிஷா இஸ் பீங் அ பார்ட்னர் வித் யாருன்னு கேட்டிங்கன்னா மீரா, ஹூ இஸ் ஆல்சோ ஹோல்டிங் அ சிஏ பிளஸ் சிஓபி. ஸோ தே போத் ஹாவ் இனிஷியேட்டட் அ பிஸ்னஸ் ஆர் அ ஃபர்ம் கால்ட் எம்ஜே அண்ட் கோ. ஓகே, விச் இஸ் அன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்க. ஸோ இப்போ கேன் எம்ஜே அண்ட் கோ ஹரிதர்ஷினி லிமிடெடுக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகலாமாங்க? நோ சார், என்னங்க? நோ சார். நோ. அதைத்தான் எந்த எந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சார் அப்படியே நம்ம இண்டிவிஜுவல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தானே சார், சேம் இங்கேயுமே மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் வெதர் ஆர் தே ஹோல்டிங் த சிஏ பிளஸ் சிஓபின்னு கேட்டா எஸ் இருக்கு, அதுமே ஓகே இருக்கு. வெதர் இட் இஸ் இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு கேட்டா எஸ் ஆப்வியஸா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான். தென் ஒய் இட் கான் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஃபார் த ஹரிதர்ஷினி லிமிடெட்னு கேட்டா ஏன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர் இஸ் பீங் அன் எம்ப்ளாய் டு தன் ஆர்கனைசேஷன் ஃபார் விச் தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் த ஆடிட். ஸோ தே ஆர் இன்எலிஜிபிள். ஸோ இப்போ வந்து ஜீவிஷா வந்து ஹரிதர்ஷினி லிமிடெட் ஒரு எம்ப்ளாயி எல்லாம் இருந்துச்சுக்கோங்களேன். ஸோ தென் இட்ஸ் பாசிபிள்னு கேட்டா எஸ் பாசிபிள். ஏ பர்சன் ஹூ இஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பார்ட்னர் டு த கம்பெனி கேன் நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷாவே வந்து எம்ப்ளாயா இல்லை, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க எனக்கு இது சொல்லுங்க, ஹரிதர்ஷினி லிமிடெட் இருக்கு. ஓகே, இல்லை ஹரிதர்ஷினி லிமிடெட் ஆனா மோனிகா இல்லை இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி பேர் வச்சுக்கலாம் ஏகேஆர் லிமிட்டெட்னு வச்சுக்கலாங்க. இதில் வந்து யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. மீரா இருக்காங்க, ஹரிதர்ஷினி இருக்காங்க, கார்த்திகா இருக்காங்க. இப்போ வந்து எம்ப்ளாயான்னு கேட்டால் கிடையாது, எம்ப்ளாயெலாம் கிடையாதுங்க. மீரா திஸ் ஆல் ஆர் பார்ட்னர்ஸ் டு த ஏகேஆர் லிமிட்டெட்னு போட்டிருந்தாங்க. சாரி,
ஏகேஆர் அண்ட் கோன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மீராவும் ஜீவிஷாவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சிருக்காங்க, விச் இஸ் எம்ஜே அண்ட் கோ ஆடிட் ஃபார்ம். ஸோ நவ் எம்ஜே அண்ட் கோ வந்து ஏகேஆர் அண்ட் கோக்கு வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ண முடியுமாங்க? ஆர் தி எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஃபார் ஏகேஆர் அண்ட் கோ? நோ சார். நோ. அகைன் தி ஆன்சர் இஸ் போத் ஸோ ஆர் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்காங்க எல்லாத்துக்குமே, இல்ல ஜீவிஷா வந்து என் வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்கிறாங்க. மீரா உங்களுக்கு கிளியரா இருக்கிறது என் வாய்ஸ்? கிளியரா இருக்கு சார். மோனிகா உங்களுக்கு கிளியரா இருக்கா என் வாய்ஸ்? எஸ் சார், கிளியரா தான் சார் இருக்கு. ஜீவிஷா உங்களுக்கு? ஆ சார், இப்பதான் சார் கிளியரா இருக்கு. நான் லெஃப்ட் சைடு இப்பதான் சார் ரீஜாயின் பண்ணேன். ஓகேங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துமே அப்பாயிண்ட் ஆக முடியாது, எம்ஜே அண்ட் கோ வந்து அப்பாயிண்ட் ஆக முடியாது, ஏன்னா மீரா இஸ் பீங் எ பார்ட்னர் டு தி ஏகேஆர் அண்ட் கோ. ஸோ ஏன் இதெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ மீரா வந்து அதுல பார்ட்னரா இருக்காங்க, ஸோ இதுல எம்ஜே அண்ட் கோலே பார்ட்னரா இருக்காங்க. இப்போ வந்து மீரா வந்து என்ன பண்ண முடியுங்க, எம்ஜே அண்ட் கோல வந்து ஜிவிஷா தான் வந்து ஆடிட் கண்டக்ட் பண்றாங்கன்னா, பாத்துக்கப்பா அதையும் அதுவும் என்னோட ஆர்கனைசேஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ஃபேவரா அவங்க ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமா இருக்காங்க. டெஃபினெட்லி டெஃபினட்டா பாத்தீங்கன்னா அங்க இன்ஃபுளுன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரிதான் பீங் அண்ட் எம்ப்ளாயா இருந்தாலுமே சரி, எம்ப்ளாயா இருந்தா உங்களோட கம்பெனி க்ரோ ஆனா நீங்களும் க்ரோ ஆவீங்க அல்டிமேட்டா ஆஸ் அன் எம்ப்ளாயா. ஸோ அப்பயும் உங்களோட மோட்டிவ் என்ன இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனே உங்களோட பீங் அண்ட் எம்ப்ளாயா இருந்தாலுமே உங்களே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி உங்களே வச்சு உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்க யார் ஆடிட் கண்டக்ட் பண்ண வராங்களோ அவங்களே இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லைக் இன்ஃபுளுயன்சஸ். ஸோ இன்ஃபுளுயன்சர் நம்ம கம்மி பண்ணோம்னா அவங்க கொஞ்சம் உண்மையா இருப்பாங்க, இன்டெகிரிட்டி ஹானஸ்டியோட இருப்பாங்க, ரைட்? ஸோ இதனாலதான் ஒரு எம்ப்ளாயா இருக்கிறதாலும் சரி, இல்ல பார்ட்னர் டு எம்ப்ளாயி, பார்ட்னர் டு த எம்ப்ளாயி, நீங்க ஒரு ஃபர்ம் வச்சிருக்கீங்க பட் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி வந்து உங்களோட பார்ட்னரா இருக்காங்க, நீ ஷீஸ் நீ நாட் பி லைக் அவங்க சிஎஸ்இஓபி இருக்கணும்னு அவசியமும் இல்லை, அவங்க பார்ட்னரா இருந்தாலே போதும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க பார்ட்னரா இருக்கக்கூடாது, எம்ப்ளாயியா இருக்கக்கூடாது, அவங்களோட இந்த ரிலேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்பதான் நீங்க என்ன பண்ணணுங்க, யூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன், யூ கே நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைங்க. ஓகே, ஸோ கிளியராங்க? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நீங்க எம்ப்ளாயியா இருந்தாலுமே கிடையாது, எம்ப்ளாயி இல்ல ஆஃபீஸரா போர்ட் ஆஃப் டைரக்டர் டைரக்டரா இருந்தாலும் முடியாது, பார்ட்னரா இருந்தாலும் முடியாது, ஆர் எம்ப்ளாயிக்கு பார்ட்னரா இருந்தாலும் முடியாது, பார்ட்னருக்கு எம்ப்ளாயி என்னவா இருந்தாலுமே முடியாதுங்க. ஸோ ஓகே, தனியா இண்டிபெண்ட், அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டோட பேர் நேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் இருக்கும்னா, ஹெட்டிங்க பாருங்க என்ன பேருங்க இருக்கு, பேர் என்னங்க இருக்கு ரிப்போர்ட்ல, இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ அதனால தான் நான் தனித்துவமா தனியா தான் எல்லாத்தையும் நான் கன்க்ளூட் பண்ண இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மீன் பண்றதுக்கு தான். ஸோ கேன் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ரொவிஷனுங்க, எஸ் சார். சாரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஏபிசி முடிஞ்சிருச்சாங்க.
ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் ஆர் பார்ட்னர் ஆர் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ங்கிற டெஃபினேஷன் என்னன்னு மீன் பண்ணிடுறேங்க. ஃபர்ஸ்ட் திங், ரிலேட்டிவ்னா யார்? இந்த ரிலேட்டிவ்ங்கிற அந்த டேர்ம் கீழே யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பௌஸ், அது மேபி ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ரைட்? ஸோ தென் சில்ட்ரன்ஸ், ஃபாதர் அண்ட் மதர். நெக்ஸ்ட் டாட்டர் இன் லா, மருமகள். நிறைய இந்த மாதிரி நடத்துகிற நிறைய இஷ்யூ வருதுங்க, ஸோ அதனால தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ திஸ் ஆல் பீப்புள் கம்ஸ் அண்டர் த டேர்ம் கால் ரிலேட்டிவ். இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் கீழே வருவாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ்ல யாரா, அது யாராக வேணா இருக்கலாங்க. ஸ்பௌஸா இருக்கலாம், சில்ட்ரனா இருக்கலாம், ஃபாதர் அண்ட் மதரா இருக்கலாம், இல்ல டாட்டர் இன் லாவா இருக்கலாம், இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம். யாருமே இது இருக்கவங்க யாருமே ரிலேட்டிவ் கீழே வருவாங்க. எ பர்சன் தட் மேபி நீங்களே ஆஸ் அன் இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீரா அண்ட் ஜீவிஷா இருக்கலாம், ஜீவிஷா இல்ல எதர் ஜீவிஷா ஆர் மீரா இல்ல போத்மே ஆர் உங்களோட ரிலேட்டிவ். ஓகே, ஸோ உங்க ரிலேட்டிவ் யாருங்க, உங்களோட ஸ்பௌஸா இருக்கலாம், உங்க சில்ட்ரனா இருக்கலாம், இல்ல ஃபாதரா இருக்கலாம், மதரா இருக்கலாம், டாட்டர் இன் லா இருக்கலாம், இல்ல பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் ஆர் ஹூ இஸ் இன்டெட்னஸ் who provide guarantee to the third party for greater than 1 lakh. Hold securities na enanga, for example Tata Limited irukenga, idha example. Okay, a person yaar eduthukalam naanga, G Vishwa eduthukalam. Avangaloda partner yaarunga, Meera. Adhe mari G Vishwa avangaloda relatives yaro oru 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 ஃபார் எக்ஸாம்பிள் பேர் எடுத்துக்கலாம். லெட்ஸ் கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா MNOPQ. ஓகேங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ்க்கு பதிலாக நம்ம ஆல்பாபெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்களும் சரி, இல்லை உங்கள் பார்ட்னரும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க எந்த சாரி இந்த ரிலேட்டிவ் நம்ம டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா. ஸோ இந்த பீப்புளில் யாருமே இஃப் தே ஆர் ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் இன் டாடா லிமிட்டடில் வந்து நீங்கள் செக்யூரிட்டிஸ் ஹோல்டு பண்ணுறீங்க. செக்யூரிட்டிஸ்னா என்னங்க? ஸ்டாக்ஸ், நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கலாம். ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் ஆர் எல்ஸ் ஹூ இஸ் இன்டெட்னஸ் அப்படின்னா, டாடா லிமிட்டட்ல இருந்து நீங்க யாராவது ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் கடன் வாங்கியிருக்கலாம். ஓகேங்க, ஸோ லோன் வாங்கியிருக்கலாம். ஸோ விச் பிகம்ஸ் இன்டெட்னஸ். ஓகே, ஸோ தென் ஆர் எல்ஸ் ஹூ ப்ரொவைட் கேரண்டி டு த தேர்ட் பார்ட்டி ஃபார் கிரேட்டர் தன் 1 lakh. ஸோ நீங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம்னாங்க, டாடா லிமிடெட் ஃபார் எக்ஸாம்பிள், டாடா லிமிடெட் வந்து அவங்க வந்து லெண்டிங் பிஸ்னஸ்ல இல்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணலாம், HDFC வச்சுக்கலாம். ஓகே, HDFC லிமிடெட் இட்ஸ் அ பேங்கிங் கம்பெனி, ரைட்? ஸோ பேங்கிங் கம்பெனி இந்த HDFC லிமிடெட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஹோல்ட் இன்வெஸ்ட், நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி யூ மே லைக் ஹோல்ட் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் HDFC லிமிடெட் வச்சுக்கலாம். இல்லையா, நீங்க HDFC லிமிடெட்ல வந்து லோன் வாங்க முடியுமான்னு கேட்டா, எஸ் லோன் வாங்க முடியும், ஆஸ் இட் பிலாங்ஸ் டு பேங்கிங் கம்பெனி அது. ஸோ ஆர் எல்ஸ் இப்போ உங்களோட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, கால்ட் MNOPQங்கிறது எல்லாமே உங்க ரிலேட்டிவ்ஸ், ரைட்? ஸோ இப்போ எக்ஸுங்கிற ஒரு பர்சனுக்காக நீங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்றீங்கன்னா, கேரண்டி, நீங்க லால படிச்சிருப்பீங்க ஷூரிட்டிங்கிற மாதிரி. ஸோ கேரண்டி ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ எக்ஸுங்கிற பர்சன் வந்து மோர் தென் 1 lakh வந்து வாங்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 2 lakhs வாங்கியிருக்காரு. ஸோ இந்த 2 lakhs நீங்க ஜீவிஷா ஆகட்டும், இல்ல மீரா ஆகட்டும், ஆஸ் அ பார்ட்னர், ஷீஸ் அ பார்ட்னர், இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ். உங்க ரிலேட்டிவ் ஆகட்டும், இல்ல ஜீவிஷா நீங்களே ஆகட்டும், இல்ல உங்களோட பார்ட்னர் மீரா ஆகட்டும், யாரோ ஒருத்தர் இந்த எக்ஸுங்கிற பர்சன் வந்து HDFC லிமிடெட்ல லோன் வாங்கும் போது, அப்ப வந்து நீங்க யாராவது ஒருத்தர் உங்க ஜீவிஷா மீரா ரில்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் கேரண்டி ப்ரொவைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அகைன் அந்த லோன் வாங்கின அமௌண்ட் வந்து கிரேட்டர் தன் 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்ப இந்த ப்ரொவிஷன் வருவாங்க. ஸோ தென் நீங்க யாருமே ஜீவிஷா கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர், ஆர் எல்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் எம்ஜே அண்ட் கோ கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் டு HDFC லிமிடெட், அதே கம்பெனி HDFC லிமிடெட் இருக்கலாம், இல்ல HDFC கீழே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும், நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு, அசோசியேட்டட் கம்பெனிஸ் இருக்கு, ரைட்? அதோட ஹோல்டிங் கம்பெனிக்குமே சரி. ஸோ பிஃபோர் பாத்தீங்கன்னா HDFC பேங்க் வேற, HDFC லிமிடெட் வேற, இப்ப ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ
ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் பிஃபோர் அந்த பீரியட் வச்சுக்கோங்களேன், அந்த பீரியட் கன்சிடர் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே நீங்க அப்பாயிண்ட் ஆயிருக்க முடியாது ஆடிட்டரா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்க்குமே ஆயிருக்க முடியாது, ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் தனியா இருக்கும், ஹெச்டிஎஃப்சி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தனியா நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க, அது கீழே சப்சிடியரி கம்பெனிஸ் நிறைய இருக்கும், எதுக்குமே உங்களால ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆக முடியாது. இஃப் யூ ஹேவ் எனி லைக் ஹோல் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டிஸ் இன் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், ஆர் எல்ஸ் நீங்க அந்த ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் லோன் வாங்கியிருக்கீங்க, ஆர் எல்ஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் கேரண்டி டு த தேர்ட் பார்ட்டி, அவங்களுக்கு ஒருத்தர் லோன் வாங்க போறாங்க அவங்களுக்கு நீங்க கேரண்டியா போயிருக்கீங்க, அந்த லோன் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தன் 1 lakh ஆஃப் ஹெச்டிஎஃப்சி லிமிடெடா இருக்கலாம், இல்ல அதோட நீங்க சப்சிடரி கம்பெனியா இருக்கலாம், இல்ல அதோட அசோசியேட்டட் கம்பெனியா இருக்கலாம், அதோட ஹோல்டிங் கம்பெனி, எந்த ஒரு கம்பெனியுமே நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்க முடியாது, அப்பாயிண்ட் ஆக முடியாது. அதான் நம்மளோட கம்பெனி ஆடிட்ல கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவிஷன் கீழே சொல்றாங்க. பட் கிளியராங்க, புரிஞ்சுதா? ஸோ நகைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குங்க, அது என்னன்னாங்க செக்யூரிட்டிஸ் ஹோல்டு பண்ணலாம்னு சொன்னோம், பட் அந்த செக்யூரிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எ ரிலேட்டிவ் ஹோல்ட் செக்யூரிட்டிஸ் அப் டு 1 lakh ஃபேஸ் வேல்யூங்க, ஷேர் வேல்யூ கிடையாது, அகைன் ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ₹10 இருக்குங்க பேஸ் ப்ரைஸுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆனது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, டாட்டாவோட எடுத்துக்கோங்களே, பவர் டாட்டா பவர் எடுத்துக்கோங்க, அரௌண்ட் 400 ஆர் மோர் தென் 400 இருக்கு, பட் அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா சம்திங் 10 or 20 or 40 இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ தான் ஷேர் ப்ரைஸ். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, எக்ஸஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 410 rupees வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லிட்டோம். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே என்னங்க, ரிமைனிங் 390 எல்லாமே வாட் டு வி சே, நம்ம என்ன சொல்லுவோம், பிரீமியம் 390 அந்த எக்ஸஸ் பிரீமியம். பிரீமியம் ஸோ இந்த பிரீமியம் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு சேர்ந்தா தான் ஷேர் வேல்யூ, ஷேர் ப்ரைஸ், ரைட்? ஸோ ஷேர் ப்ரைஸ் ஆகட்டும் ஆர் ஷேர் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க, ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் மீன் பண்றாங்க, விச் மீன்ஸ் 1 lakh. 1 lakhனா என்னங்க, நீங்க எத்தனை ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், 10,000 ஷேர்ஸ், அப்படின்னா 10,000 இன்டூ 400 எவ்வளோ வருங்க, 10,000 இன்டூ 4 = 40,000, 40 எவ்வளோ வருங்க, 4 lakh வரும், 400னா 40 lakhs. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர்ல 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம் யார வேணா இருக்கலாம், 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் அவரோட ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 rupees, அண்ட் அகைன் 10,000 ஷேருக்கு எவ்வளோ ஆச்சுங்க, 1 lakh ஆச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க 1 lakhக்குள்ள இருந்தா, 1 lakhக்குள்ள இருந்தா டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டீங்க, 1 lakhக்கு மேல இந்த செக்யூரிட்டிஸ்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்குமே ஸ்டார் மார்க் போடுறேன் பாருங்க, செக்யூரிட்டிஸ் வந்து 1 lakhக்குள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது, 1 lakhக்கு மேல போச்சுனாதான் பிரச்சனைங்க. இன்டெட்டட்னஸ்க்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, கிரேட்டர் தென் 5 lakh, இது கிரேட்டர் தென் 1 lakh. ஸோ இதுமே பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 lakh. 1 lakh என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ 1 lakhங்கிறது ஃபேஸ் வேல்யூ ஃபார் ஃபார் ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ். கடன் வாங்கினேன்னா ஃபார் கேஸ் டெட்டா இருக்குன்னா, டெட் வந்து 5 lakhக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ப்ரொவிஷன் வருங்க, தென் யூ வில் யூ கேன் நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர், ரைட்? அதே மாதிரி கேரண்டி பாத்தீங்கன்னா 1 lakhக்கு மேல இருக்கக்கூடாதுங்க. ஸோ இதான் அந்த ப்ரொவிஷன். ஓகே, கிளியராங்க? எஸ் சார். ஸோ ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இ, அகைன் எ பர்சன் ஆர் பார்ட்னர் ஆர் ரிலேட்டிவ் ஹூ இஸ் இன் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சேம் கம்பெனி
ஆர் ஹோல்டிங் கம்பெனி, ஆர் அசோசியேட்டட் கம்பெனி, ஆர் சப்சிடரி கம்பெனி. நீங்க ஒரு பர்சனா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே எக்ஸாம்பிள் தாங்க, ஜீவிஷா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஆஃப் சேம் கம்பெனி ஆர் ஹோல்டிங் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்டா, பாட்டா கம்பெனி உங்களுக்கு தெரியும் தானேங்க? பாட்டா கம்பெனி எதுக்கு ரிலேட்டடுங்க? என்ன ஓரியன்டட் பிசினஸ் பண்றாங்க அவங்க? என்ன ப்ராடக்ட் ஓரியன்டா இல்ல சார் சர்வீஸ் பேஸ்டா? ப்ராடக்ட் என்ன பேஸ்ட் இண்டஸ்ட்ரிங்க அது? அது இந்த ஷூ ஷூஸ் மேனுஃபேக்சரிங் சொல்லுவா, ரைட்? ஆ ஸோ ஷூஸ், சாண்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அவங்க ஷோரூம்ஸ் அவுட்லெட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, ரைட்? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷா ஷீசன், அவங்க வந்து யாருங்க? ஜீவிஷா வந்து ஷீஸ் அ குவாலிஃபைட் சிஏ ஹோல்டிங் சிஓபி. அட் த சேம் டைம் அவங்க வந்து மீராவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க ஆஸ் அ பார்ட்னரா. மீராவும் யாருன்னு கேட்டீங்கன்னா சிஏ பிளஸ் சிஓபி, போத் ஹாவ் ஸ்டார்டட் அ ஃபர்ம் கால் எம்ஜே அண்ட் கோ. அப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இண்டிவிஜுவல், இவங்க இவங்களோட பார்ட்னர், ஆர் இவங்களோட ரிலேட்டிவ் அகைன், அது MNOPQ எனி ஆஃப் தம். இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் ஹேவிங் எ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் பாட்டா. ஸோ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கமர்ஷியல்ஸ், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா, ஃபார் திஸ் பர்பஸ் த டேர்ம் பிஸ்னஸ் ரிலேஷன் ஷெல் பி கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் எனி டிரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் இன்டு ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் எக்ஸெப்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பிரமிட்டட் டு பி ரெண்டட் பை அன் ஆடிட்டர் ஆர் அன் ஆடிட் ஃபார்ம் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆக்ட் 1949 அண்ட் த ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் மேட் அண்டர் தோஸ் ஆக்ட். ஸோ கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜீவிஷா வந்து எக்ஸப்ஷனல்ங்க, இந்த எக்ஸப்ஷனல் கேஸை தவிர மிச்ச என்ன ரிலேஷன்ஷிப்ல பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே தென் தே கேன் நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர். பட் எக்ஸ்க்ளூசிவ் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல மட்டும் கிடையாது. இந்த ரெண்டு இப்ப நம்ம ரெண்டு என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறவங்க அந்த ஈவெண்ட்ல வந்து அது அப்ளிகபிள். அந்த ஈவெண்ட் ரெண்டு ஈவெண்ட் எந்த ஈவெண்ட் நடந்தாலுமே ஜீவிஷார் அவங்களோட மீரா, அவங்க பார்ட்னர் மீரா ஆகட்டும் இல்ல அவங்களோட பார்ட்னர்ஷிப் பெம்மே ஆகட்டும், கேன் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல மட்டும். அந்த ரெண்டு சிச்சுவேஷன் தாண்டி வேற எந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலுமே தென் தே கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர். அந்த ரெண்டு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன சொல்றாங்க, விச் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ நீங்க இதுவுமே படிப்பீங்க, த வாட் ஆர் த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் விச் ஆர் டு பி ரெண்டட் பை அன் ஆடிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நீங்க இப்போ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது வந்து செக்ஷன் 144 கீழே வருதுங்க. அது நீங்க ரெண்டர் சர்வீஸ் பண்ணலாம். வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க லைக் டு பி ரெண்டட் பை அன் ஆடிட்டர் ஆர் ஆடிட் ஃபார்ம் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே லிஸ்ட் ஆன ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா தென் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் பிசினஸ் ரிலேஷன்ஷிப். அட் த சேம் டைம் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த கம்பெனி அட் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் லைக் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு த ஆடிட்டர் ஆஸ் கஸ்டமர். ஆடிட்டர் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு கம்பெனியில ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கிடையாது, நிறைய பெர்க்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ப்ராடக்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்கும், விச் மீன்ஸ் விச் இஸ் அன் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்? ஸோ விச் இஸ் அன் அட் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். அந்த ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்ல நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போறீங்க. ஓகே, அந்த ரீசனபிள் ப்ரைஸ், அந்த வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்குது. ஸோ தென் இட் வில் நாட் பி தென் அந்த சுச்சுவேஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகே, ஸோ லைக் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்க ஒரு ஆடிட்டரே வந்து என்னென்ன கன்சிடர் பண்றாங்க, ஆஸ் அன் கஸ்டமரா கன்சிடர் பண்றாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அன் கஸ்டமர். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்னா ஒண்ணு இல்லைங்க, ஃபேர் வேல்யூ, லாஸ்ட்க்கு விற்க மாட்டாங்க, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு ஆஸ் அ ஆடிட்டரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்வியஸாங்க, நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்திராம்ஸ்ல ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகிறீங்கன்னா டோன்ட் யூ கெட் த ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்காதுங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல. ஹல்திராம்ஸ்ல இருக்க அந்த எந்த ஸ்நாக் ஐட்டம் ஆர் ஃபுட் ஐட்டம் ஆகட்டும், ரைட்? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்கும். அண்ட் அகைன் இட் மஸ்ட் பி இன் ஃபேர் வேல்யூவா இருக்கணும். ஃபேர் வேல்யூனா நீங்க சார் எம்ஆர்பி ப்ரைஸ் தான் ஃபேர் வேல்யூவான்னு கேட்டா நோ,
வித்தவுட் எனி லாஸ் இன்கரிங் மேக்கிங் அந்த ஆர்கனைசேஷன் எந்த ஒரு லாஸ் மேக் பண்ணாம ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்க ஒரு ஆஸ் அ கஸ்டமராகவும் நீங்க வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்பயுமே அது வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் 2013லயும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1849லயும் அதுல இருக்க எந்த சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா தட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு சுச்சுவேஷன் நடந்து நடந்தாலுமே யூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. அப்பயுமே நீங்க வந்து என்ன பண்ணலாங்க பேட்டா லிமிட்டெடுக்கு வந்து நீங்க வந்து யூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். ஸோ பேட்டா லிமிட்டெட் வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஜீவிஷா வந்து ஒரு ரப்பர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் தோட்டம் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டா லிமிட்டெடுக்கு ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படுங்க ஃபார் அப்வியஸா அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரப்பர் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஜீவிஷா தான் ரப்பர் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ரைட். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நீங்க நீங்க தான் சொல்லணுங்க. ரப்பர் சப்ளை பண்றாங்க இஸ் இட் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் நாட். அப்ப பேட்டா லிமிட்டெடுக்கு ஜீவிஷா என்னவா ஆக்ட் பண்றாங்க இஃப் ஷீஸ் இதுக்கு இவங்க வந்து ரப்பர் சப்ளை பண்றாங்க ஆஸ் அ ரா மெட்டீரியலா. நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். கஸ்டமருக்கு அட் ஆம் லென்த் பிரைஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணுங்க கஸ்டமர்னா யாருக்கு அந்த ஆடிட்டர் ஆடிட்டருக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா தட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப். அட் த சேம் டைம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல சொன்ன மாதிரி அண்ட் அகைன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949ல சொன்ன சர்வீசஸ் ரெண்டர் பண்ணீங்கன்னா தென் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப். இது ரெண்டுமே கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கீழே கொண்டு போயிருவோம் ஓகே. ஸோ அதர் தென் எந்த நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆனாலுமே இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாங்க. ஸோ இஃப் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வெதர் அவங்க வந்து எலிஜிபிள் ஆங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு அந்த கம்பெனிக்கு அடுத்து எலிஜிபிள் நோ சார், ரப்பர் சப்ளை பண்றது பிசினஸ் ரிலேஷன்ஷிப் தான் சார். சோ கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அப்ப ரப்பர் சப்ளை பண்றாங்கன்னா ஷி பிகம் அ சப்ளையர் டு த பேட்டா லிமிடெட். அப்ப இங்க ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்க? எஸ் சார். அப்ப இதுக்கு வந்து பேட்டா லிமிடெட் என்ன பண்ணுவாங்க கன்சிடரேஷன் பே பண்ணுவாங்க தானேங்க? கன்சிடரேஷன் பே பண்றாங்க ஏன்னா நீங்க ரப்பர் சப்ளை பண்றீங்க கன்சிடரேஷன் பே பண்ணுவாங்க. சோ தென் யூ பிகம் அ சப்ளையர். சப்ளையர்னா இங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆனா என்ன பண்ண முடியாதுங்க ஆடிட் கண்டக்ட் ஆடிட்டர் பண்ண ஆஃப் முடியாது. ஸோ ஜீவிஷா வந்து மீராவோட பார்ட்னரா இருக்காங்க. ஸோ மீரா வந்து மீராவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஜே அன்கவுண்ட் பண்ணாங்க. பட் ஜீவிஷாக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரப்பர் தோட்டம் இருக்கு கேரளாவில். ஸோ அவங்க என்ன பண்றாங்க பேட்டா லிமிட்டெடுக்கு ரப்பர் சப்ளை பண்றாங்க தென் ஷி பிகம் ஏ சப்ளையர். ஸோ இங்கே பேட்டா லிமிட்டெடுக்கு நீங்க ரப்பர் சப்ளை பண்ணும்போது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது பிசினஸ் ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் இந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் டு பி பர்ஃபார்ம்டுன்னு சொன்னாங்க. அதர் தென் என்ன டிரான்சாக்ஷன்ஸ்னாங்க இந்த கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ரெண்டே ரெண்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் தவிர எந்த கமர்ஷியல் ரெண்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் தவிர இதுமே கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கேட்டால் ஆமாம் பிசினஸ் பர்பஸ் பண்ணுறீங்கன்னா இதுமே கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். அந்த கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸுமே ரெண்டு கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்க்ளூடட். என்னென்ன சொன்னாங்க சர்வீசஸ் ப்ரொவைடட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1949 ஆர் சர்வீசஸ் ரெண்டர்ட் ஆகட்டும் இல்லை ப்ரொவைடர் ஆகட்டும் ஓகே. ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து கஸ்டமர் ஆடிட்டர் வந்து கன்சிடரிங் ஹிம் ஆஸ் அ கஸ்டமர் அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்க ப்ராடக்டோ இல்ல ஏதோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்றீங்க அட் ஆம் கம்பெனிஸ் ஆம் லென்த் பிரைஸ் விச் மீன்ஸ் ஃபேர் வேல்யூக்கு. ஸோ தென் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிசினஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ தீஸ் ஆர் தீஸ் டூ சுச்சுவேஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ எக்ஸப்ஷனல் கேஸ். அந்த கேஸ்ல வந்து யூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர். பட் ரிமைனிங் ஆல் சுச்சுவேஷன் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா தென் யூ கேன் நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஓகே வாங்க கிளியரா. எஸ் சார், கிளியர் சார். ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு அந்த எக்ஸெப்ஷனல் கேஸை வந்து என்னன்னா நான் லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டைரக்டர் ஆர் எ பர்சன் whose ceiling limit exceeded in any day during the preceding
ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த சீலிங் லிமிட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவல்னால ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டா அதுல மீரா இருக்காங்க ஜீவிஷா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்டாச்சுரி ஆடிட் எவ்வளவு கண்டக்ட் பண்ண முடியும்னா 20 ஆடிட்ஸ். 20 ஆடிட்க்கு மேல நீங்க பண்ணக்கூடாதுங்க. அண்ட் அகைன் திஸ் சீலிங் லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 1% கம்பெனி. இஃப் யூ ஆர் கண்டக்டிங் 1% கம்பெனிக்கு நீங்கள் ஏதாவது ஆடிட் கண்டக்ட் பண்ணுங்க வச்சுக்கோங்களேன், அந்த 1% கம்பெனி வந்து இந்த சீலிங் லிமிட்டுக்குள்ளே வராதுங்க. ஓகே. அண்ட் அகைன் ஸ்மால் கம்பெனி அதுக்குள்ள ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியுங்க, பேட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்னு. அது ஸ்மால் கம்பெனிக்குமே நீங்கள் உங்களோட ஸ்மால் இந்த வந்து ஸ்மால் கம்பெனியில் நீங்கள் ஒரு 5 ஸ்மால் கம்பெனிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சு பேருக்கு வந்து இந்த சீலிங் லிமிட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 10 ஸ்மால் கம்பெனி வச்சுக்கோங்க, இந்த 10 ஸ்மால் கம்பெனி எடுத்துமே இங்கே வந்து இந்த சீலிங் லிமிட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து டார்மன் கம்பெனி. அதுக்கடுத்து என்பிஓ. ஸோ சீலிங் லிமிட் டஸ் நாட் இன்க்ளூட் ஓபிசி, ஸ்மால் கம்பெனி, டார்மன் கம்பெனி, அண்ட் அகைன் என்பிஓ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபுல் டைம் டேரக்டராக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷா வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க, அண்ட் அகைன் அதில் வந்து ஃபுல் டைம் டேரக்டராக இருக்காங்க, அவங்களாலே கண்டிப்பாக ஆக முடியாது. அண்ட் அகைன் ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இஃப் அவங்களோட ஜீவிஷா ஆகட்டும் இல்லை மீரா ஆகட்டும் அவங்களோட சீலிங் லிமிட் 20 வந்து ரீச் ஆயிருச்சு, தென் தே கேன் நாட் பி அப்பாயிண்டட். ஆப்வியஸ், அவங்க லிமிட் முடிஞ்சிருச்சு, தென் யூ கேன் நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். ஆனால் அது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான், பட் இது இதுக்கு நீங்கள் ஆடிட் பண்ணிட்டே இருக்கலாம், இதுக்கு வந்து சீலிங் லிமிட் கீழே வராதுங்க. ஓகே, இந்த பாயிண்ட் கிளியர் ஆங்க. சார், அந்த சீலிங் லிமிட் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் மட்டும் பார்க்கணுமா சார்? ப்ரீவியஸ் 1 இயர்ல 20 ஆடிட் மேல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ரைட். ஓகே சார், கிளியர் சார். சோ ஓகே, சோ தி நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கீ மேனேஜரல் பர்சன். ஒன் செகண்ட், ஸோ ஓகே ஸோ கீ மேனேஜரல் பர்சன்னா என்னன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஃபுல் டைம் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர். ஆர் மேனேஜிங் டைரக்டர். இந்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால ஒரு ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷா வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிகூட்டிவ் டைரக்டராகவோ இல்லை ஹோல் டைம் டைரக்டராகவோ இல்லை மேனேஜிங் டைரக்டராகவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தென் ஷி கே நாட் பி. அப்போ அவங்க எல்லாமே நம்ம எந்த லிஸ்ட்டு கீழே வருவாங்கன்னா கீ மேனேஜர் பர்சன் கீழே வருவாங்க. ஸோ அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஜீவிஷாவோட ரிலேட்டிவ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்என் ஓபிக்யூ. இப்போ வந்து ஜிபிஷா வந்து பாட்டா லிமிடெட்க்கு ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆகலாம் நினைக்கிறாங்க, பட் அந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவான எம் அவங்களோட ஸ்பௌஸா இருக்கலாம் இல்ல அவங்களோட ஃபாதரா இருக்கலாம், அவங்க மதர் வந்து பாட்டா லிமிட்ல கீ மேனேஜர் பர்சனா இருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க ஒரு ஃபுல் டைம் டேரக்டரா இருக்காங்க, எக்ஸிகூட்டிவ் டேரக்டரா இருக்காங்க, மேனேஜிங் டேரக்டரா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ தென் ஷி கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன், ஆர் எல்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பே அப்பாயிண்ட் ஆக முடியாது. ஓகே, எம்ஜே அண்ட் கோனாலே ஆக முடியாது. ஸோ விச் இஸ் வாட் கீ மேனேஜர் பர்சன் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் கீ மேனேஜர் பர்சன். நெக்ஸ்ட் பாயிண்ட்
person who committed a fraud. Are not lapsed. Ten years. From the date of such fraud or date of moving the fraud. A person who committed a fraud, for example, அதே லிமிடெட் அதே தாங்க ஜீவிஷா ஆகட்டும் ஆர் மீரா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சிருந்தாங்க பார்ட்னர்ஸா இருக்காங்க போத் ஆர் ஹோல்டிங் சிஏ பிளஸ் சிஓபி அவங்க ஆல்ரெடி ஒரு ஆடிட் பண்ணும்போது அதில் என்ன பண்ணாங்கன்னா ஜீவிஷா கமிட்டட் அ ஃப்ராட் அந்த ஃப்ராட் கமிட் பண்ண டேட்ல இருந்தோ இல்ல டேட் ஆஃப் ப்ரூவிங் தட் ஃப்ராட் அது வந்து ஒரு லிட்டிகேஷன் மாதிரி ஃபார்மே கோர்ட்ல கேஸ் போயிட்டே இருக்கு ஒன் ஃபைன் டே வந்து ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு தட் திஸ் இஸ் பீங் அ ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஃப்ராடு தான் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஜட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் ஃப்ராட் ஆர் டேட் ஆஃப் ப்ரூவிங் தட் ஃப்ராட் ஓகே அங்கிருந்து அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் லேப்ஸ் ஆயிருக்கணுங்க அப்படி 10 இயர்ஸ் லேப்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆக முடியும் இஃப் 10 இயர்ஸ் லேப்ஸ் ஆகலைனா தென் தே கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஓகேவாங்க டேட் ஆஃப் எ பர்சன் ஹூ கமிட்டட் அ ஃப்ராட் அண்ட் நாட் லேப்ஸ் 10 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் ஃப்ராட் ஆர் டேட் ஆஃப் ப்ரூவிங் தட் ஃப்ராட் தென் தே கே நாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் இந்த ப்ரொவிஷன் கிளியரா இருக்காங்க நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்க ஃப்ராட் செஞ்சிருந்தீங்க யூஆர் அ பர்சன் ஹூ இஸ் லைக் குவாலிஃபைட் சிஏ பிளஸ் அண்ட் ஹோல்டிங் சிஓபி நீங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிட்டீங்க அண்ட் இட் வாஸ் ப்ரூவ்ட் கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அந்த ப்ரூவ் ஆன டேட்ல இருந்து 10 இயர்ஸ் லேப்ஸ் ஆகாம உங்களால ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆக முடியாது அகைன் ஓகே திஸ் இஸ் ஃபார் ஸ்டாச்சுரி ஆடிட் கிளியராங்க எவ்ரி ஒன் எஸ் சார் எஸ் சார் தென் எ பர்சன் ஹூ ஹூ ப்ரொவைடட் ஆர் ரெண்டட் சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸோ செர்டன் சர்வீசஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சர்வீஸ் சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸோ வாட் ஆர் த சர்வீசஸ்ன்னு கேட்டீங்கன்னா அண்டர் 144 கீழே இந்த 144 ப்ரொவிஷனாக நம்ம இப்பயே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம்னா செக்ஷன் 144 சர்டன் சர்வீசஸ் நாட் டு பி ரெண்டட் பை அ ஆடிட்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிடுறேங்க செக்ஷன் 144 அந்த சர்வீசஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்க கூடாது ஒரு ஆர்கனைசர் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா லிமிடெட் நீங்க ஆடிட் கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜீவிஷா ஆர் மீரா ஆர் மோனிகா நீங்க யாரும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது அண்ட் அகைன் யூ ஷுட் நாட் பி ப்ரொவைடிங் எனி சர்வீசஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தென் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது சர்வீசஸ் ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நிறைய இருக்குங்க இன்டர்னல் ஆடிட் நீங்க இன்டர்னல் ஆடிட்டரா இருக்கக்கூடாது சச் அதர்
சிமிலர் சர்வீசஸ். As prescribed by official gazette. Gazette persons. Example padina. Bookkeeping. Maintenance of. நம்மளோட கெசட் இருக்குங்க. அந்த கெசட் அந்த அதுலயுமே அப்லோட் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க என்னென்ன சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கெசட்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு புக் மாதிரி தாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கேஸ்லாலையும் போய் ஜட்ஜ்மெண்ட்ல ஒவ்வொரு ஜட்மெண்ட் ஃபார்ம் ஆகி, ஸோ இந்த அந்த சர்வீஸ்ல இந்த சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு ஒரு கெசட்ல நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த சர்வீஸுமே நம்ம பார்த்துக்குவோம் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல எந்த சர்வீசஸ்மே நீங்க பேட்டா லிமிட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவிஷா ஆகட்டும் இல்ல மோனிகா ஆகட்டும் இல்ல மீரா ஆகட்டும், ஸோ தென் யூ கேனாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர். ஸோ எ பர்சன் ஹூ ப்ரொவைடட் ஆர் ரெண்டர்டு சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த சர்வீசஸ் எதுவுமே நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க ரெண்டர் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களே, தென் யூ கேனாட் பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர். ஸோ அதனால செக்ஷன் 144ல பேர் என்ன இருக்குங்க, சர்டன் சர்வீசஸ் நாட் டு பி ரெண்டர்ட் பை அன் ஆடிட்டர். ஓகே கிளியராங்க இந்த ப்ரொவிஷனுமே? எஸ் சார். சார் இல்ல அந்த ஃபோர்த் பாயிண்ட் ஆக்சுரியல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவல் சர்வீசஸ் நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேங்க. ஓகே ஸோ அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் தான். நீங்க ப்ரொவைட் பண்ற சர்வீஸ்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல உங்களோட ஆஸ் அன் ஆடிட்டர் நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம் அந்த சர்வீஸ் இன்க்ளூட் ஆகுங்க. நான் ஆக்சுவல் சர்வீஸ் என்னன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேங்க. ஓகே ஓகே சார். இவ்வளவு எனக்கும் அந்த பெருசா ஐடியா இல்லைங்க ஆக்சுவல் சர்வீஸ் என்ன. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஓகே ஓகே சார். ஸோ தென் ஸோ இதெல்லாமேங்க தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் எத்தனை பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ, டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 9 பாயிண்ட்ஸ்மே நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும் தான். ஏன்னா ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு அவர் குவாலிஃபைடா எலிஜிபிளா இன்எலிஜிபிளான்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ் 9 பாயிண்ட்ஸ். ஓகேங்க ஸோ தீஸ் ஆர் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர். ஸோ ஃபார் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர் டிஸ்கஸ் பண்ணோம், சைனிங் பை அ பார்ட்னர் அண்ட் அகைன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அந்த சைனிங் பை பார்ட்னர் இருக்கா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஏன் அந்த சைனிங் பை அ பார்ட்னர் ப்ரொவிஷன் டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க ஆல்ரெடி, நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க பார்ட்னர்ஷிப் டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து என்ன இருக்கணும்னுங்க, குவாலிஃபைட் சிஏவா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல 6 பேர் இருக்கணும், 6 6 மெம்பர்ஸ் ஷுட் ஹோல்டிங் த சிஏ பிளஸ் சிஓபின்னு சொன்னோம். ஸோ சார் இப்போ இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எலிஜிபிள் தானே சார்? ஆமாம் எலிஜிபிள் டு கண்டக்ட் அன் ஆடிட். அப்போ அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 6 மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் சைன் பண்ணணும். ஓகே சைன் ரைட் டு சைன் வந்து யாருக்குன்னா இந்த 6 மெம்பர்ல தான் இருக்கு, ரிமைனிங் 4 மெம்பர்ஸ்ல யாருக்குமே அந்த இது கிடையாது. ஸோ அதனால தான் சைனிங் பை அ பார்ட்னர் தோஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஹேஸ் அ குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ சிஏ பிளஸ் சிஓபி அண்ட் ஹேஸ் அ ரைட் டு சைன் இன் த ஆடிட். இந்த சிஏ பிளஸ் சிஓபி யார்கிட்ட இருக்கோ அந்த 6 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சைன் பண்ணணும், ரிமைனிங் 4ல வந்து யாருமே சைன் பண்ணியிருக்க கூடாதுங்க. ஸோ கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 4 விச் இஸ் கேஷுவல் வேகன்சி.
ஸோ கேஷுவல் வேகன்சினா என்னங்க? சப்சிக்வன்ட் டு த அப்பாயின்மெண்ட், இஃப் எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3, செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 ல நம்ம என்னங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர், அந்த சப் கிளாஸ் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ 9 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, நீங்க எந்த கம்பெனியில் ஒர்க் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க, ஸ்டாச்சுரி ஆடிட்டருக்கு, அதே கம்பெனியில் நீங்க ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நீங்க கேரண்டி ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க ஃபார் மோர் தன் 1 லேக். ஸோ அப்போ நீங்களே இமீடியட்டா என்ன பண்ணணும், பீங் அன் ஆடிட்டர் யூ ஹேவ் டு வெக்கேட் த ஆஃபீஸ். ஸோ நீங்களா டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தது உங்களுக்கே தெரிஞ்சு நீங்களா வெக்கேட் பண்ணிக்கிறது தாங்க கேஷுவல் வேகன்சி. ஸோ இங்கே வந்து யாருமே வந்து உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும் என்னென்ன வந்து பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் டிஸ்குவாலிஃபை கீழே வந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்ட்னரே வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து இன்டர்னல் ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ யூ ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ் விச் ஆர் லிஸ்டட் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ தென் யூ ஹேவ் டு வேகேட் த ஆஃபீஸ் அண்ட் சச் வேகன்சி இஸ் கால்ட் அஸ், அது என்ன ட்ரீட் பண்ணுறோம் நாங்கள் கேஷுவல் வேகன்சி. ஸோ இங்கே வந்து உங்களை யாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை லா வந்து யாருமே உங்களை வந்து வெக்கேட் பண்ணணும்னு எந்த ஜட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆஸ் யூ கம் அண்டர் த டிஸ்குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் யூ ஹேவ் டு வெக்கேட் த ஆஃபீஸ். சச் வேகன்சி இஸ் ட்ரீட் அஸ் கேஷுவல் வேகன்சி. ஸோ கிளியராங்க செக்ஷன் 141 சப்செக்ஷன் 4 கேஷுவல் வேகன்சி என்ன தெரிஞ்சிருச்சு நாங்க. ஸோ ஓகே, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இருந்துச்சு நாங்க. ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க டில் ஹியர் இது முடியும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, தென் வில் மூவ் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, நீங்களே இண்டிவிஜுவலாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 139 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். ஆடிட்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, என்ன எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ டைம் லிமிட், ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து ஃபர்தரா யார் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்து யார் அப்பாயின்ட் பண்ணுங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் வாட், பை ஹூம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் இஸ் மேட், சிம்பிளா சொல்லப்படணும் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஆடிட்டரை? ஸோ விச் இஸ் செக்ஷன் 139 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாமினேஷன்ல எம்சிக்யூ பாயிண்ட்ல வரக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் என்டிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஆடிட்டருமே எல்லா இதுலேயும் ஸ்கில்டா இருப்பாங்க, கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுல வந்து ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க, ஹை ஸ்கில் ரைட். டைம் ஆஃப் அப்பாயிண்ட் ஸோ என்டிட்டி என்டிட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்ட்மெண்ட் சப்சிக்வெண்ட் அப்பாயின்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் கவர்னன்ஸ் கம்பெனி நான் கவர்னமெண்ட் கம்பெனி அகைன் இங்குமே பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஓகேங்க, ஸோ கவர்மெண்ட் கம்பெனி இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட்ல 139 சப்செக்ஷன் 1 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து 139 சப்செக்ஷன் 5, 139 சப்செக்ஷன் 6, 139 சப்செக்ஷன் 7. ஸோ 1, 5, 6, 7 இந்த ஆர்டர்ல வருங்க. ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிறது எல்லாமே வேற ப்ரொவிஷன்ஸ். ஓகே, 2 ஆகட்டும், 3 ஆகட்டும், 4 ஆகட்டும், 2, 3, 4 வேற வருங்க. அதுக்கடுத்து 8, 9 வேற வந்துடும். ஸோ 1, 5, 6, 7 தான் ரிலேட்டிங் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். செக்ஷன் 139ல சப்செக்ஷன் 1, 5, 6, 7. ஸோ நீங்க செக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் செக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். இன் விச், ஸோ என்டிட்டினாவே நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட், சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் நமக்கு என்ன சுச்சுவேஷன் பாத்துங்க, கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி. சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட்லயும் கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வில் பிகின் வித் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட். என்னென்ன என்டிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் வரானா, வாட் இஸ் வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்ல கவர்மெண்ட் கம்பெனி மேன செக்ஷன் சொல்லியிருந்தவங்க 139 சப்செக்ஷன் 7. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, நாங்க இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா ஒரு இது கமிட்டி இருக்குங்க, விச் இஸ் கால்ட் அஸ் சிஎன்ஏஜி. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா சிஎன்டிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சிஎன்டிஏஜி டைம் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்தின் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆன டேட்ல இருந்து வித்தின் 60 டேஸ் ஆஃப் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். கம்பெனி ரிஜிஸ்டர் ஆன 60 டேஸ்ல இருந்து என்ன பண்ணணுங்க, யாரு யாரு கவர்மெண்ட் கம்பெனி யார் அப்பாயின்ட் பண்ணணுங்க, கவர்மெண்ட் கம்பெனில ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் யார் பண்ணணுங்க, ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், சிஎன்ஏஜி யார் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, சிஎன்ஏஜி சிஎன்டிஏஜி. எந்த எந்த டைம் லிமிட் இல்லைங்க, ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிதர் ஹெச்டி லிமிட்டெட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஜூன் அன்னைக்கு வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, அங்கிருந்து வித்தின் 60 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணுங்க, அதுவே ஹெச்டி லிமிட்டெடுமே என்னன்னு கம்பெனின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. அப்ப என்ன பண்ணணுங்க, வித்தின் 60 டேஸ்க்குள்ள சிஎன்டிஏஜி வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணணும் ஃபார் ஹெச்டி லிமிடெட் வித்தின் 60 டேஸ்க்குள்ள. ஓகே, கிளியராங்க? எஸ் சார், ஸோ தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ். ஜஸ்ட் நீங்க நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இஃப் சிஎன்டிஏஜி ஃபெயில் டு அப்பாயிண்ட் ஆடிட்டர் வித்தின் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓகே சார், அப்படி சிஎன்டிஏஜி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல சார், சாரி அவங்க அப்பாயிண்ட் பண்ணல சார், தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் யார் ரெஸ்பான்சிபிள்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
ஸோ அதனால தான் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் மாதிரி எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு சிஎன்டிஏஜி. இஃப் சிஎன்டிஏஜி ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், ஸோ தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணுங்க. அவங்கள என்ன பண்ணணும்னா, டைம் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்இன் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயில்யூர் பை சிஎன்டிஏஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன அதே மாதிரி கேஸ்லிங்க, ஹச்டி லிமிட்டெடில் இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி, 1 ஜூன் அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆனாங்க. ஸோ வித்தின் 60 டேஸ்னா என்ன டேஸ் வருங்க? ஜூன்ல எத்தனை டேஸ் இருங்க? 30. ஜூலைல 31. ஸோ ஜூலை 31க்குள்ள ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிளுங்க? சிஎன்டிஏஜி ரெஸ்பான்சிபிள் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர். ஸோ இஃப் சிஎன்டிஏஜி ஃபெயில் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் ஆஸ் ஆன் 31 ஜூலை, ஸோ விச் மீன்ஸ் வித்தின் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், இஃப் சிஎன்டிஏஜி ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர், தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொன்னோம், ரைட்? ஸோ இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ளை அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களுக்கு டைம் லிமிட் என்னங்க? வித்தின் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை சிஎன்டிஏஜி. டேட் ஆஃப் ஃபெயிலியர் என்னங்க? ஜூலை 31 அன்னைக்கு பண்ணணும். ஜூலை 31 அன்னைக்கு பண்ணல, அப்போ விச் இஸ் டேட் ஆஃப் ஃபெயிலியர். அங்கிருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க? 30 டேஸ். ஸோ வாட் அப்போ என்ன டேட் வருங்க 30 டேஸ்னா? August 30. ஆகஸ்ட் 30. ஆகஸ்ட் 30க்குள்ள யாருங்க அப்பாயிண்ட் பண்ணணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம். கிளியராங்க? எஸ் எஸ் சார். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட கண்டினியூஷன்லேயே. ஸோ இது கிளியர் தானீங்க உங்களுக்கு? எஸ் சார், கிளியர் சார். சார் ஸோ ஓகே. ஸோ தென் ஈவன் இஃப் சிஎன்டிஏஜியும் அப்பாயிண்ட் பண்ணல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுமே அப்பாயிண்ட் பண்ணல, அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிளுங்க? தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிளுங்க? உங்களோட எனி லைக் யாருங்க? ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ். இட் கேன் பி செட் அஸ் கால்ட் அஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் எல்ஸ் மெம்பர்ஸ்னு கூட நீங்க சொல்லலாங்க. ஓகே சார். மெம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே. அவங்க டைம் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கிளியராங்க? ஸோ இதே எக்ஸாம்பிள்ல லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். August 30ல இருந்து 60 டேஸ்னா என்னங்க? ஈவன் இப் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆல்சோ ஃபெயில் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர், இவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ தென் அங்கிருந்து 60 டேஸ்னா என்ன டேட் வருதுங்க? August 31 டேஸ், September 30 டேஸ். ஸோ 31 டேஸ் முடிஞ்சிச்சு. அப்போ அக்டோபர்லேயும் எவ்வளோ டேஸ் இருக்குங்க? 31 டேஸ். ஸோ இங்கே உங்களுக்கு 31 டேஸ் முடிஞ்சிருச்சு, அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு 29 டேஸ், ரைட்? October 29th குள்ள மெம்பர்ஸ் ஷுட் அப்பாயிண்ட் ஆடிட்டர் அட் எனி காஸ்ட். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகவே ஆகணுங்க. ஓகே. ஸோ மெம்பர்ஸ் ஆர் ஹெல் லயபிள் அட் லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு சிஎன்டிஏஜி, செகண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர், மெம்பர்ஸ். யாரையும் ஒருத்தர் பிடிச்சது மெம்பர்ஸா? மெம்பர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கம்பெனியில் கவர்மெண்ட் கையில் கொடுத்தோங்க அந்த அத்தாரிட்டி, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட கொடுத்தோம். ஸோ கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ தென் ஹூ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஈவன் இஃப் தே ஃபெயில், லாஸ்ட் அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸ், தோஸ் ஆர் த மெம்பர்ஸ், ரைட்? மெம்பர்ஸ் இன்க்ளூட் ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே.
மெம்பர்ஸ் இந்த சென்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நம்ம மெம்பர்ஸ் சொல்லுவோம். பட் வென் யூ பிகம் அ மெம்பர், யூனோ, நீங்கள் மெம்பர் எப்போ ஆவீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரோக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஷேர்ஸை வாங்குறது மட்டும் யூ வில் நெவர் பிகம் அ மெம்பர். யூ ஹவ் டு அப்டெயின் த ஷேர் ஹோல்டிங் சர்டிஃபிகேட். அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ ஆர் ஹோல்டிங் எனி ஷேர்ஸ் ஆஃப் அன் கம்பெனிசேஷன் கம்பெனி ஆர் அன் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோட இருக்கு, நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் தான். ஸோ நீங்கள் மெம்பர் ஆகணும்னா யூ ஹவ் டு அப்டெயின் த சர்டிஃபிகேட் தட் யூ ஆர், நீங்கள் ஒரு அவங்கள்ட்ட ஒரு மெயில் போடணும், அதில் அவங்கள்ட்ட நீங்கள் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகி என்ன சொல்லணும்னா, யூ ஹவ் டு ஸ்டேட் தட் யூ ஆர் ஹோல்டிங்ஸ் ஸோ அண்ட் ஸோ ஷேர்ஸ், ஸோ இந்த இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இன் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு ப்ரொவைட் மீ த ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ அந்த ஷேர் சர்டிஃபிகேட் மேபி இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம். ஆல்ரெடி இந்த ப்ரோக்கரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிமெட்டீரியல் ஃபார்மில் தான் இருக்கும், ஸோ அதனால தான் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்டைன் பண்ணணும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கலாம், ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கலாம், தென் யூ வில் பிகம் த மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன், விச் மீன்ஸ் அவங்களோட ரிஜிஸ்டரில். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம நிறைய மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்ரிடே நிறைய பேர் வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க, இது ரொட்டீன் பேசிஸில் நிறையா போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க லால, மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிஜிஸ்டர் மாதிரி இருக்கும், ரைட்? அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மாதிரி அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குங்க, இன் விச் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் லிஸ்டாக இருக்கணும், அதில் உங்கள் பேர் லிஸ்டாக இருக்கணும், தென் ஓன்லி யூ வில் பிகம் த மெம்பர். அப்படி நீங்கள் லிஸ்ட் ஆகணும்னா யூ ஹவ் டு அப்டெயின் த சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ தென் ஒன்லி யூல் பிகம் த மெம்பர். ஸோ ஸ்டில் தென் நீங்கள் என்னவா இருப்பீங்க, ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க. ஸோ வென் யூ பிகம் த மெம்பர் யூ வில் கெட் த ஓட்டிங் ரைட்ஸ். உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா தென் யூ வில் ஆல்சோ கெட் த ஓட்டிங் ரைட்ஸ் டூ. ஓகே, ஸோ தென் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜாக யாருக்குங்க அந்த பவர் போகுது, மெம்பர்ஸ்க்கு போகுது. ஸோ மெம்பர்ஸ் அட் எனி காஸ்ட் தே ஹேவ் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்தின் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ டோட்டலாக இந்த ப்ராசஸ்ல எவ்வளோ டேஸ் கிடைக்குதுங்க டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர்? 150 days, 60 days ஃபார் சிஎன்டேஜ், 30 days ஃபார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அண்ட் அகைன் 60 days ஃபார் த மெம்பர்ஸ். ஸோ டோட்டலாக 150 days ஆஃப் டியூரேஷன் பீரியட்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுங்க, ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎன்டேஜ், தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தென் ஃபைனலாக மெம்பர்ஸ். கிளியராங்க? ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி, ஆடிட்டர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்கிறது கிளியர் சார். இதெல்லாம் ஜஸ்ட் ப்ரொவிஷன்ஸுங்க, இதில் வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிறதுக்கு இருக்கிற ப்ரொவிஷனும் எடுத்து சொல்கிறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ சோஃபா நம்ம கவர்மெண்ட் கம்பெனி பார்த்தோங்க, நவ் லெட்ஸ் டேக் அ லுக் அட் நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைம் Binding authority, time limit. Appointing authority யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஏன்னா பேர்ல இருக்கு நான் கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்காதுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். அவங்களுக்கு டைம் லிமிட் இருந்தானா? வித்இன் 60 days. ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தென் அப்படி இஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபெயில் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித் இன் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்டர், தென் யாருங்க ஃபைனலா? மெம்பர்ஸ். ஸோ இந்த மெம்பர்ஸுமே எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் எப்படி சார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருப்பாங்க, ஹவு டு தே கம்யூனிகேட், இப்படிலாம் வரும்போது தான். ஸோ பை கண்டக்டிங் த
ஸோ லாஸ்ட் சிச்சுவேஷன்லையுமே பை கண்டக்டிங் இஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் பை கண்டக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் ஜென்ரல் மீட்டிங்ல நடத்தி தான் டியர் கண்டக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ சேம் வே மெம்பர்ஸ்னு வரும்போதே உங்க மைண்ட்ல என்ன வரணும்னா பை கண்டக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கான டைம் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்இன் 90 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இங்கேயுமே ஃபைனலாக மெம்பர்ஸ் கையில் என்னைக்கு வருதுங்க அன்னைக்கு மெம்பர்ஸ் தான் லாஸ்ட். ஸோ மெம்பர்ஸ்க்கு அடுத்து எந்த ஸ்டெப்புமே இருக்காதுங்க. ஓகே ஸோ அட் எனி வித்தவுட் எனி ரீசன் மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட்டாக அவங்க கைக்கு வரும்போது அவங்க அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே ஸோ நம்ம சோஃபார் என்னங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்டில் கவர்மெண்ட் கம்பெனி பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு யாருங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் கம்பெனியில் யாருங்க ஃபஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? சிஎன்டிஜி சார். சிஎன்டிஜி சிஎன்டிஜியோட டைம் லிமிட் என்னங்க? 60 டேஸ் வித்தின் 60 டேஸ் ஃப்ரம் தி வித்இன் டேட் ஆஃப் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சுனா டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இஃப் சிஎன்டிஜி ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்ட் ஆடிட்டர் வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் போர்ட் ஆஃப் ஆஃப் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கான டைம் லிமிட் என்னங்க? வித்இன் 30 டேஸ். 60 30 60ங்க இந்த ஆர்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 60 30 60 இங்க 60 90. ஓகே ஸோ கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்டுக்கு 60 30 60, நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு 60 90. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஎன்டிஏஜி வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இஃப் தி ஃபெயில் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் போர்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்இன் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை சிஎன்டிஏஜி. ஈவன் இஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்ட் த ஆடிட்டர் வித்இன் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சாரி ஃப்ரம் த டேட் என்னைக்கு சிஎன்டிஏஜி அப்பாயின் பண்ணுவோம் அந்த டேட்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வித்இன் 60 டேஸ் 13 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை சிஎன்டிஏஜி தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபைனலா மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ் எப்படி அப்பாயின் பண்ணணுங்க? பை கண்டக்டிங் த இஜிஎம் விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். ஸோ அங்கே என்ன பண்ணணும், அவங்களுக்கு டைம் லிமிட் எவ்வளோ கொடுத்துருவாங்க? வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஹியர் அகேன் நான் கவர்மெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டிங் அதாரிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான், ஏன்னா இங்கே கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாது. ஸோ ஏன்னா இது நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு டைம் லிமிட் என்ன? வித்இன் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சாரி 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 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நான் கவர்மெண்ட் கம்பெனியில் எவ்வளோ டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 60 டேஸ் கிடையாது 30 டேஸ் தாங்க, இங்கே 30 90. ஓகே ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு 30 டேஸ் தான். ஸோ இங்கே வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்ல யாருங்க அப்பாயின் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித்இன் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபெயில்ஸ் டு அப்பாயின் லைக் ஆடிட்டர் வித்இன் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தென் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்ங்க? மெம்பர்ஸ். அப்போ அவங்க எப்படி அப்பாயின் பண்ணுவாங்க? பை கண்டக்டிங் த இஜிஎம் அண்ட் த டைம் லிமிட் இஸ் வித்இன் 90 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபெயிலியர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ கிளியர் ஆங்க இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? நோ டவுட் சார். நோ டவுட். ஸோ ப்ரொவிஷன்ஸ்ல பேசிக்காக டவுட் வராது, அதனால நோட்ஸுமே நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு போகிறோம். ஸோ தட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபினிஷ்டுங்க. ஸோ தென் விச் இஸ் சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட்லையுமே ஃபர்ஸ்ட் யாருங்க? கவர்மெண்ட் கம்பெனிஸ்.
ஸோ கவர்மெண்ட் கம்பெனி இல்லைங்க, செக்ஷன் 139 சப்செக்ஷன் 5. ஓகேங்க. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிக்குங்க சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட் யார் ரெஸ்பான்சிபிள் கேட்டீங்கன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அகைன் டைம் லிமிட். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்டிஏஜி தான். சிஎன்டிஏஜி எத்தனை டேஸ் இல்லைங்க, வித்தின் 180 டேஸ். அதுக்கு டைம் லிமிட் என்னங்க, ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இப்போ 31st மார்ச் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 31st மார்ச் முடிஞ்சிருந்தா அங்கிருந்து 180 டேஸ்னா என்ன டே வருங்க? ஐ திங்க் அரௌண்ட் லைக் செப்டம்பர்ல வரும்னு நினைக்கிறேங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுலேயே 5 3 தான், 150 டேஸ் ஆவரேஜா போடுச்சு. ஸோ செப்டம்பர்ல 20 ஆர் 28 ஆர் சம்திங் வரும். ஸோ ஏப்ரல்ல 30 டே, மேல 31, ஜூன்ல 30, ஜூலைல 31, அகைன் ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர்லிங்க. ஸோ 30 இங்கே எவ்வளோ டேஸ் முடிஞ்சிருக்குங்க, 153 டேஸ் முடிஞ்சிருக்கு. அகைன் ஹவு மெனி டேஸ் ஆர் ரிமைனிங்க, 27 டேஸ். ஸோ செப்டம்பர் 27க்குள்ள, 27 செப்டம்பருக்குள்ள எப்பயுமேங்க கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்னா அதானீங்க. அட் எனி காஸ்ட் செப்டம்பர் 27க்குள்ள சிஎன்டிஏஜி சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியே ஆகணுங்க ஃபார் கவர்மெண்ட் கம்பெனிஸ். அவங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அவங்க மட்டும் தாங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு, அவ்வளோதான். தென் அவங்க அப்பாயின்ட் பண்ணாமலாம் இல்லாமலாம் போறதுல, அதனால தான் அவங்களுக்கு டைம் லிமிட்டே 180 டேஸ் கொடுத்துருக்கு. ஃபைன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் கம்பெனி அகைன். செக்ஷன் பார்த்தீங்கன்னா 139 சப்செக்ஷன் 1. ஓகே, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அண்ட் அகைன் டைம் லிமிட். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு டைரக்டாக யார் கையில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் தாங்க. மெம்பர்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இன் ஏஜிஎம், விச் இஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் இயர் கண்டக்ட், ஃபஸ்ட் டைம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இட் மஸ்ட் பி கண்டக்டட் வித் இன் 6 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆகுதுங்க, ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆகும் போதே செகண்ட் இயருக்கு நீங்கள் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த செகண்ட் இயருக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட் இயரோட ஏஜிஎம் வந்து நீங்கள் எப்போ கண்டக்ட் பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட் இயர் ஒரு இயர் முடிஞ்சிருக்குங்க, அந்த ஃபஸ்ட் இயர் வந்து அதோட ஏஜிஎம் நீங்கள் எப்போ கண்டக்ட் பண்ணணும்னா, அந்த ஏஜிஎம்ல தான் நீங்கள் நம்ம சொன்னோம் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் வந்து நம்ம எப்படி அப்பாயின் பண்ணுறது, யார் அப்பாயின் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் இயரோட ஏஜிஎம் நீங்கள் எப்போ கண்டக்ட் பண்ணணும்னா வித்தின்
சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். அதே சப்சிக்வெண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா வித் இன் 9 மந்த்ஸ். செகண்ட் இயர்ல இருந்து நீங்க 6 மந்த்ஸ்ல பண்ணணும்னு தேவையில்லை, 9 மந்த்ஸ் எடுத்துக்கலாம் டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ புரிஞ்சுதாங்க? இதுல ஒரு எக்ஸாம்பிள் பேசிஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுமாங்க த ஏஜிஎம் ரிலேட்டட் ப்ரொவிஷன். ஏஜிஎம் ரிலேட்டட் என்னங்க? இல்ல சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். எக்ஸாம்பிள் போய்க்கலாங்கிறீங்களா? நோ சார். இல்ல சார், புரியுது சார். ஓகேங்க. ஸோ எவ்ரி ஒன் புரிஞ்சது தானேங்க ஏஜிஎம். ஸோ எஸ் ஃபார் சார். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இயர் முடியுதுங்க, 1 இயர் முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 இயருக்கு முன்னாடி டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ரொவிஷன்ஸே இருக்கும். டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து, நான் கவர்மெண்ட் கம்பெனினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ், கவர்மெண்ட் கம்பெனினா சி அண்ட் ஏஜி ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்க இப்போ செகண்ட் இயருக்கு வந்து யாருங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். செகண்ட் இயருக்கு ஆடிட்டர் நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னா யூ ஹவ் டு, நம்ம நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு என்னன்னு சொல்லியிருந்தோங்க ஏஜிஎம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஏஜிஎம்ல கண்டக்ட் பண்ணி டிஸ்கஸ் அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட ஏஜிஎம் நீங்க எப்போ கண்டக்ட் பண்ணணும்னா வித்இன் 6 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், விச் மீன்ஸ் செப்டம்பருக்குள்ள நீங்க, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள நீங்க கண்டக்ட் பண்ணணும். அதே அதுல வந்து அதுலயே அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க ஆடிட்டர் யாருன்னு, அப்போ செகண்ட் இயருக்கு அவர் தான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆயிருப்பார். ஸோ தேர்ட் இயருக்கு நீங்க அகைன் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாங்க அகைன், அப்ப வந்து ஏஜிஎம் நீங்க லிமிட் என்னன்னா 9 மந்த்ஸ், மீன் செப்டம்பர்ல இல்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கூட முடிச்சு வித்இன் டிசம்பருக்குள்ள நீங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதே ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து, ஃபர்ஸ்ட் இயர் இருந்து செகண்ட் இயர் போகும்போது 6 மந்த்ஸ்ங்க ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணி அதுல நீங்க டிஸ்கஸ் பண்ணிடணும். அதே செகண்ட் இயர் தேர்ட் இயர், தேர்ட் இயர் டு ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர்லாம் போகும்போது தான் ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கான டைம் லிமிட் வந்து 9 மந்த்ஸ்ங்க. ஓகே, ஓகே சார். ஸோ தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டருங்க. கிளியராங்க? எஸ் சார். எஸ் சார். ஸோ இந்த அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, அப்பாயிண்ட் பண்ணணும் அதோட இல்லைங்க, சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர் விச் மஸ்ட் பி ஃபுல்ஃபில். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிட்டன் கன்சென்ட் மஸ்ட் பி ரிசீவ்டு ஃப்ரம் த ஆடிட்டர் பிஃபோர் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் அவர் அப்பாயின்ட் பண்ணி அந்த இடத்துல பொசிஷன்ல அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட இருந்து ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும். ஓகேங்க, தட் அவர் வந்து ஹி இஸ் வில்லிங் டு பி அ ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி, அவரோட கன்சென்ட்டையும் நம்ம வாங்கியிருக்கணும். தட் கன்சென்ட் என்னங்க அவரோட அக்செப்டன்ஸ் டு பி அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ங்கிற அக்செப்டன்ஸ் நம்ம வாங்கியிருக்கணும். அண்ட் கன்சென்ட் மஸ்ட் ரிட்டன் கன்சென்ட் இன்வால்வ்ஸ் ஆடிட்டர் ஹாஸ் அ குவாலிஃபை, அவருக்கான ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கு அண்ட் ஹி இஸ் அ குவாலிஃபைடு சிஏ அண்ட் ஹி இஸ் ஹோல்டிங் எ சிஓபி அண்ட் ஆடிட்டர் அவர் எதுவுமே அண்ட் ஆடிட்டர் ஹி மஸ்ட் நாட் பி டிஸ்குவாலிஃபைடு ஆஸ் பர் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அந்த ரிட்டன் கன்சென்ட்ல இருக்கணும், அந்த ரிட்டன் கன்சென்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் தட் ஹி இஸ் அ குவாலிஃபைடு சிஏ அண்ட் ஹோல்டிங் சிஓபி அண்ட் ஹி இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு அண்டர் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நான் வந்து செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 நம்ம 8 சப் கிளாஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, ஏ பி சி டி இஎஃப் ஜி ஹெச் ஐ, அதுல எதுலயுமே வர மாதிரி நான் எந்த இடத்துலயும் நான் டிஸ்குவாலிஃபை ஆகல அண்ட் ஐ எம் ஹேவிங் த குவாலிஃபிகேஷன் விச் இஸ் சிஏ அண்ட் ஐ எம் ஹோல்டிங் த சிஓபி அப்படின்னு அந்த ரிட்டன் கன்சென்ட்ல அவர் ஸ்டேட் பண்ணியிருக்கணுங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் தென் வென் இட் கம்ஸ் டு லைக் சப்சிக்வென்ட் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஷல் சென்ட் அ நோட்டீஸ் டு ஆர்ஓசி ஆர்ஓ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணணுங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர் சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட் வரும்போது என்ன பண்ணணுங்க ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணணும் வித்இன் 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் நீங்க அப்பாயின் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த சப்சிக்வெண்ட் ஆடிட்டரையோ சரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ ஆடிட்டருமே சரி நீங்க என்ன பண்ணணுங்க ஆர்ஓசிக்கு வித்இன் 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஆடிட்டர் அப்பாயின் பண்ணீங்களா, ஆடிட்டர் அப்பாயின் பண்ணது 15 டேஸ்க்குள்ள ஆர்ஓசிக்கு நீங்க இன்டிமேட் பண்ணிடணும். இன்டிமேட் எப்படி பண்ணுவீங்க, பை சென்டிங் நோட்டீஸ் சப்சிக்வெண்ட் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப், அது ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டர் ஆகட்டும் இல்லை செகண்ட் டைம் சப்சிக்வெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டருமே ஆகட்டும் நீங்க எப்போ ஆடிட்டர் அப்பாயின் பண்ணாலுமே ஆர்ஓசி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணுங்க வித்இன் 15 டேஸ் நாங்க இந்த சோன்ஸ் ஆஃப் பர்சனை தான் ஆடிட்டரா அப்பாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த நோட்டீஸை யூ ஹாவ் டு இஷ்யூ ரைட். ஸோ தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் விச் மஸ்ட் பி ஃபாலோட் வைல் அப்பாயிண்டிங் த ஆடிட்டர் ஃபார் அன் என்டிட்டி ஆர் அன் ஆர்கனைசேஷன். அந்த ப்ரொவிஷன் எல்லாமே நாங்க லிஸ்ட் டவுன் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ ப்ரொவிஷன் மொத்தம் எத்தனை ப்ரொவிஷனுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஒன்று இருந்துச்சுங்க விச் இஸ் டெலிட்டட்.
ஸோ ப்ரொவிஷன் டூ, ப்ரொவிஷன் த்ரீ, ப்ரொவிஷன் ஃபோர் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது. ஸோ ப்ரொவிஷன் டூவில் என்ன சொல்கிறாங்க, ரிட்டன் கன்சென்ட் மஸ்ட் பி ரிசீவ்டு ஃப்ரம் த ஆடிட்டர் பிஃபோர் அண்ட் அப்பாயின்மெண்ட், பிஃபோர் அப்பாயிண்டிங் ஹிம் ஆஸ் அன் ஆடிட்டர் ரிட்டன் கன்சென்ட் மஸ்ட் பி ரிசீவ்டு ஃப்ரம் த ஆடிட்டர். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ல என்ன சொன்னாங்க, தட் ரிட்டன் கன்சென்ட் மஸ்ட் பி இன்வால்விங் சர்டன் கிளாரிஃபிகேஷன், என்னங்க, தட் அன் ஆடிட் ஆடிட்டர் ஹூ இஸ் அன் குவாலிஃபைட் சிஏ அண்ட் ஹோல்டிங் த சிஓபி அண்ட் அண்ட் ஆடிட்டர் ஹூ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதையுமே அதுல அவர் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். தென் இது ரெண்டு ப்ரொவிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு லாஸ்ட் ப்ரொவிஷன் ஃபோர் என்ன சொல்றாங்க, சப்சிக்வன்ட் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஷல் ஃபைல் எ நோட்டீஸ் டு த ஆர்ஓசி வித்இன் 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். நீங்க இந்த ரெண்டு ப்ரொசீஜர்லாம் நீங்க அவங்க ஆடிட்டர் இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இப்போ ஆர்ஓசிக்கு இன்டிமேட் பண்ணணும் பை சென்டிங் எ நோட்டீஸ். ஸோ கிளியராங்க? ஸோ கிளியராங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர்ல? எஸ் சார் எவ்ரி ஒன் சோ நான் இப்ப இங்க இருக்க இந்த ப்ரொவிஷன் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேங்க. ஓகே.